எல்லாருக்கும் வணக்கம் இது கிறிஸ்டின்ஸ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சலியாலோ இல்லை ஜொரத்தினாலோ நீங்கள் அவதிப்பட்டுக்கிட்டு வரீங்களா அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இயற்கையான முறையில் நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ணி நம்ம ஆவி பிடிக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதோட ஆக்சிஜன் லெவலாக நம்ம வீட்டில் இருந்தபடியே எப்படி வந்து நம்ம என்னென்னலாம் உணவு முறையினால ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகும் இப்போது நம்ம வெளியில் போகிற போது நார்மலாகவே எப்போதுமே நீங்கள் வெளியில் போகிற போது ஒன்று இல்லைன்னா ரெண்டு கிராம்பை வந்து நீங்கள் வாயில் வச்சு சப்பிக்கிட்டே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இல்லை வந்து கரகரப்பு தொண்டை கரகரப்பு இல்லை எந்த தொற்றுமே வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகாது ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு சளி சளியோ ஜுரமோ உங்களுக்கு வந்திருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இயற்கையான முறையில் அந்த காலத்தில் பயன்படுத்தின விஷயங்களை வச்சு நம்ம ஆவி பிடிக்கலாம் அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு நார்மலாக ஒரு மிதமான சூட்டில் நான் தண்ணி வச்சுருக்கேன் அதில் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டை ஆட் பண்ண போகிறோம் இது வந்து சுருள் பட்டை நல்லா வாசனையாக இருக்கும் அதில் பாதியாக நீங்கள் உடச்சி ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இஞ்சை வந்து கொஞ்சோண்டு இடித்து ஆட் பண்ணிக்கிறோம் தென் பூண்டு நான் மூணு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாத்தையுமே இடித்து அதில் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம கஸ்தூரி மஞ்சளும் ஆட் பண்ணலாம் இல்லைனா சாதாரண மஞ்சளும் நம்ம ஆட் பண்ணலாம் ஸோ அந்த மஞ்சள் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது கிராம்பு அதுக்கப்புறம் நான் வந்து மிளகு தென் ஒரு பத்து இல்லைன்னா பதினஞ்சு இலை வந்து வேப்பல தென் துளசி ஒரு அஞ்சு எலை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு இல்லைனா எட்டு வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது நொச்சியலை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் அந்த நொச்சியலை வந்து சளித்தன்மை அப்படி உறிஞ்சக்கூடிய தன்மை உள்ளது ஸோ அந்த நொச்சியலை நான் வந்து அஞ்சுலேருந்து எட்டு இலை நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடலாம் இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் அதை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்கும் இதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆவி பிடிக்கணும் ஒரு டென் இல்லைனா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் உள்ளேயே நல்லா ஆவி பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மூக்கரிச்சல் ப்ளஸ் அந்த தலைவலி தளபாரம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் இருந்தபடியே எப்படி ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணலாம் இன்னலாம் சாப்பிட்டா நம்மளுக்கு ஆக்சிஜன் லெவல் நார்மலாக மெயின்டைன் ஆகும் ப்ளஸ் குறையாமல் பார்த்துக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு நார்மலாக தேங்காவை நல்லா திருகி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க ப்ளஸ் அதோட கிராம்பு நல்லா வறுத்து அரைச்சி அந்த பொடியை கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் இல்லைனா ஒரு நாலு கிராம்பு அதில் போட்டு நல்லா ஊற விட்டு வடிகட்டி கூட குடிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஓமோ எடுத்திருக்கேன் இது நார்மலாகவே கிடைக்கும் அடுத்தது சுக்கு அடுத்தது ஏலக்காய் அடுத்தது சோம்பு அடுத்த மிளகு சுருள் பட்டை அடுத்தது கிராம்பு இது எல்லாமே நல்லா வறுத்து அரைச்சி பொடியாக்கி வச்சுக்கோங்க டெய்லி ஒரு டம்ளரில் ஒரு டம்ளர் பாலில் நீங்கள் இந்த பொடியை ஆட் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா ஆக்சிஜன் லெவல் ஆக்சிஜன் லெவல் கரெக்டாக உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்